சினிமாவில் அவரவர்களுக்கு கிடைக்கும் இடத்தை அவரவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கோவை பந்தயசாலை பகுதியில் சின்னத்திரை நட்சத்திரம் புகழ் பேட்டி. கோவை பந்தயசாலை பகுதியில் இன்று ஸ்பா எனும் புதிய ஸ்பா துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சின்னத்திரை நட்சத்திரம் புகழ் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் இம்மையத்தை திறந்து வைத்தார். மேலும் தாய்லாந்து நாட்டில் உள்ள பழமையான சிற்ப கலைகளை நினைவு கூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரங்குகளை பார்வையிட்டார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கூறியதாவது, சென்னையில் மிகவும் பிரபலமான ஸ்பா எனும் இவர்களது ஸ்பா மூன்று இடங்களில் இயங்கி வருகின்றது. முதல் முறையாக கோவையில் இன்று துவங்கியுள்ளனர். தாய்லாந்து நாட்டில் மிகவும் பிரபலமான பயிற்சியாளர்கள் இங்கு பணியாற்ற உள்ளதாக கூறினார். பெண்களுக்கு பெண்களை கொண்டு மஜாஸ் செய்யும் வகையில் உள்ளது. ஜென்டில்மேன் 2 திரைப்படத்தில் தற்பொழுது நடித்து வருகின்றதாகவும், தமிழகத்தின் அடுத்த யோகிபாபு புகழ் என அனைவரும் கூறுவதாக கேட்ட கேள்விக்கு, யாருடைய இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது, அவரவர்களுக்கு கிடைக்கும் இடத்தை அவரவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை நான் தவற விடுவதில்லை என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ஸ்பா உரிமையாளர் ராஜேஷ் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்கள் புகழ் பேசுகிறேன். ஈஸ்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, நான் மேடவாக்கத்தில் நம்ம ஒரு ஓப்பனிங் போயிருந்தோம். அங்கே நம்ம வந்து சர்வீஸ் எடுத்திருக்கோம், சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரியே 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உரகடம் ஒன்று, அண்ணா நகர் ஒன்று, மேடவாக்கம், இப்போ வந்து கோயம்புத்தூர். சேம் அங்கே என்ன இப்போ ப்ரொசீஜரில் பண்ணாங்களோ அதே இது தான். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நீங்கள் மசாஜ் போனான்ட்டு தாய்லாண்ட்லாம் போக தேவையில்லை. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து சூப்பராக பண்ணுறாங்கன்னா ஈஸ்பா நல்லா பண்ணித்தராங்க. அதே போல் வந்து லேடிஸ் எல்லாமே சேஃப்டியாக வந்து சேஃபாக இருக்கணும்னா அப்படின்னா ஈஸ்பாவில் நீங்கள் இது பண்ணலாம். அவங்க அவ்வளோ செக்யூராக சேஃபாக வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க. சூப்பர். இன்னும் நிறைய பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓபன் பண்ணிருங்க, அப்படியே கூப்பிட்டே இருங்க. சரியா? ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக கூப்பிட்டே இருங்க. சேஃபாக இருக்கும் தலைவா. இன்டீரியல் ஒர்க்லாம் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. உள்ள வந்தோன்னா அந்த இது அப்போ இந்த ராஜ்பகுது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி உள்ள வந்தோன்னா கிரீடம், இந்த சேர் இது இங்கே உட்கார வச்சுட்டு அது இதெல்லாம் கொடுப்பாங்களே, இந்த ஆர்த்திலாம் எடுத்து உள்ள எடுத்து ஃபுட் வாஷ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது அவங்க வர்றப்போ இவங்க வந்து காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு கோவில் மாதிரி அழகாக வச்சிருக்காங்க. சூப்பர். ஒரு சைனா உள்ள வந்த மாதிரி இருக்குப்பா. ஆ சூப்பர். அதான் நல்லா சேஃபாக இருக்குது. வந்துட்டு ஒரு ரிலாக்ஸாக வந்து பண்ணிட்டு போகலாம். நான் அதான் நல்ல வேலை மாமியார் வீட்டுக்கு வந்தால் எங்கே வருதுன்னு பார்த்தேன். ரைட், ஓகே. கோயம்புத்தூர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேங்க. சூப்பர், தேங்க்யூ. இன்னும் ஒரு ஒரு ஊரில் ஓப்பன் பண்ணுங்கள். என் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், மேடவாக்கத்தில் நான் ஆக்சுவலாக அங்கே சர்வீஸ் எடுத்துருக்கேன். நல்லா பண்ணியிருக்காங்க. கை காலெல்லாம் மடக்கி இடுப்பில் வைப்பாங்க. பண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடுத்துங்களா? ஐயா ஐயா, இப்போ ஜென்டில்மேன் 2 கேட்டி குஞ்சுமோன் சார் பண்ணோம், ஷூட் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஹாஸ்டாரில் விஜய் மில்டன் சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இன்னும் 2-3-4 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்னத்திரையிலிருந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளித்திரைக்கு வர்றாங்க, பொதுமக்கள் அதிகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? நல்லதானேங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாருக்குமே வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோடது. அது உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இந்தளவு வர்றதுக்கு காரணமே நீங்கள் என்ன மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் தான். அதாவது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. சூப்பர். இதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, எல்லாருக்குமே கொடுங்க. கஷ்டப்படுற எல்லாருமே மேலே வரணும். உங்களுக்கு மாதிரி தேங்க்யூ. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு, அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புகழ் சொல்லி உங்களை மாதிரி ரத்தம்பள்ளம் கூடிய ரியாக்ஷனே இல்லாமல் யார் எதுங்குவாங்க? நான் ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறேன்ட்டு இருப்பா. நடிப்பேங்க, நடிப்பேங்க. 1947 மாதிரி ஒரு படம் அமைஞ்சதுனாக்கா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அடிதடியான ஆக்ஷன் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, காமெடி பெரிய முக்கியத்துவம் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா கதை இப்போ இறைவன் ஸ்கோப் இல்லைன்னா இப்போ வந்து கதை வந்து
அந்த கதையோட ஒன்றி போற காமெடி தான் இது பண்றாங்க. அப்போ வந்து ட்ராக் அப்படி இருந்தது, ட்ராக் இருந்தது, கவுண்டமணி செந்தில் சாரு, வடிவேல் சாரு, விவேக் சாரு, இப்ப எல்லாமே ட்ராக்லயே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ட்ராக் இல்ல கதையோட ஒன்றிய மாதிரி காமெடி இருக்கிறதுனால அது உங்களுக்கு அது பெருசா இம்பாக்ட் பண்ணல இன்னும். ஆனா நிறைய ஸ்டோரிஸ் காமெடியான ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தான் இருக்கும், எல்லாரும் பண்ணித்தாங்க. சந்தானந்தனும் சொல்லியிருக்காரு நிறைய அடுத்து பண்ணலாம், நிறைய காமெடியா ஸ்டோரி கேட்டு பண்ணலான்ட்டு. ஏன்னா சந்தானம் கூட ரெண்டு படம் பண்ணும், அது அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது. தெலுங்கு துட்டு டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் அண்ணா சொல்லியிருக்காரு இன்னும் காமெடி நல்லா சூப்பராக பண்ணலாம், நம்மளே எழுதி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கும். தமிழ் சினிமாவோட அடுத்த யோகி பாபுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நன்றி, வணக்கம். அப்படிலாம் இல்லை, அண்ணா வந்து அந்த இடத்துல இருக்காரு அவ்வளோதான். அப்படிலாம் யாரும் யார் இடத்துக்கும் யாராலையும் வர முடியாது, அவங்கவுங்க இடத்து கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதுதான். நம்ம அந்த இடத்துல நம்ம நம்மளாக போயிட்டே இருந்தாக்கா நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் யாருக்குமே அந்த ஆசை கிடையாது. பேசிக் பேக்ரவுண்ட்லேருந்து உங்க மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுங்க? கஷ்டம் வர்றப்போ வந்து தோண்டு போயிடக்கூடாது. ஐயோ சே, நம்மளால இதுக்கப்புறம் மேலே வர முடியாது நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா உங்களால் வரவே முடியாது. ஸோ என்ன தான் இருந்தாலும் இது இவ்வளோ கஷ்டங்கள் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும் சரி, நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக பார்த்து நம்ம தோண்டு போயிட்டுனாக்கா நம்மளுக்காக லைக் பண்ணுற அந்த மேலே இருக்கவங்களால நம்மளால் ஓடவே முடியாது. ஸோ நம்ம லைக் பண்ணுறவங்களுக்காக நம்ம சந்தோஷம் கொடுத்துட்டே இருக்கலாம், கமெண்ட் நெகட்டிவாக போகிறவங்களும் நம்மளுக்காக பாசிட்டிவாக மாறுவாங்க. ஸோ அதனால நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். முதல் முறையா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் புள்ளி அங்க விட்டுட்டு வந்திருக்கேன் இருக்காங்க, போன உடனே ஓடணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.